நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி சிவை படத்தோட இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் அவருடைய இன்ஸ்டா பேஜில் சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோஸ் தான் அது. ஸோ இந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக தளபதி சிவையோட ஷூட்டிங்காக தான் லொக்கேஷன் பார்த்துட்ருக்காருன்னு. பட் இது என்ன கண்ட்ரின்னு அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இதை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ரஷ்யாவாக தான் இருக்கும், ஏன்னா அங்கே தானே தளபதி சிவையோட ஷூட்டிங் நடக்க போகிறதா நியூஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தோணிருக்கும். பட் இது ரஷ்யா இல்லை. இவர் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ஃபோட்டோவில் உள்ள சிலை எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா ஜார்ஜியா நாட்டில் தி டிராகன் இன் திபிலிஷி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டு இருக்கு. ஸோ இவர் ஷேர் பண்ணியிருக்கிற போட்டோஸ் எக்ஸாக்டா ஜார்ஜியாவில் இருக்கிற ஸ்டாட்டுவோட மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ இவர் ரஷ்யாவில் இல்லை, ஜார்ஜியாவில் தான் இருக்கார் இப்போ. ஸோ அப்போ தளபதி சிவ ஷூட்டிங் கண்டிப்பாக ஜார்ஜியாவிலையும் நடக்க போது போல, ஏன் சும்மா ஹாலிடே மாதிரி கூட போயிருக்கலாமே அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பார்த்தா டைரக்டர் நெல்சனுக்கு இப்போ டாக்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தளபதி சிவையோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் அவர் ஹாலிடே போகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அவர் தளபதி சிவ ஷூட்டிங்க்கு லொக்கேஷன் தேடி தான் போயிருக்காரு. அண்ட் இவர் ஃபோட்டோ போட்டிருக்கிற இந்த பிளேஸ்லாம் ஷூட் பண்ணால் வேற லெவலில் இருக்கும் தளபதி சிவ படம். அண்ட் ஆல்ரெடி படம் பேன் இந்தியன் லெவலில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியும் நமக்கு. ஸோ அப்போ படத்தோட கண்டென்ட்டும் யூனிவர்சல் ஆடியன்ஸ் ஏத்தமாதிரிக்கும் வந்த உடனே தளபதி சிவையோட பூஜை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி சிவையை பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.